வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லணையில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர். தஞ்சை மாவட்டம் முதலை முத்துவாரி வடிகால்வாய் பணிகளையும் பார்வையிட்டார். இணை நோய்களால் உயிரிழந்தவர்களின் இறப்பு சான்றுகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஜூன் 28 முதற்கட்ட அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. மதுரையில் 3 நாட்களுக்கு பிறகு தொடங்கியது தடுப்பூசி போடும் பணி. கோவாக்சின் 2வது டோஸ் மட்டுமே இன்று போடப்படுகிறது. ரேஷன் கடைகளில் 2ஆம் கட்டமாக 2000 ரூபாய் கொரோனா நிவாரணம். வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் ரேஷன் கடை ஊழியர்கள். தொடர்ந்து 4வது நாளாக 1 லட்சத்திற்கு கீழ் பதிவான தினசரி கொரோனா. ஒரே நாளில் 3403 பேர் பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். பஞ்சாபில் குதிரை வண்டி மீது காரை ஏற்றி நூதன போராட்டம். ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 264 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் மீண்டும் 37,000 தாண்டியது. பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அரையிறுதியில் நடால் ஜோகோவிச் இன்று பல பரீட்சை. யூரோகோப்பை கால்பந்து தொடர் இன்று துவக்கம். முதல் ஆட்டத்தில் இத்தாலியை எதிர்கொள்கிறது துருக்கி அணி.